श्रीगुरुभ्यो नमः। हरि ओम। ओम सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। आरम्भं धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायोत्सवः நாம காஃப் பாண்டவாஸ்செய்வ கிமகருவத சஞ்சய அப்படின்னு கேள்வி கேட்டாரு. எங்க ஆளுங்களும் பாண்டவர்களோட ஆளுங்களும் என்ன பாண்டுவோட பாண்டுவோட பசங்க நம்ம பையனும் பாண்டு பசங்களும் என்ன பண்ணாங்கப்பா அப்படின்ட்டு சஞ்சயனை கேக்குறாரு. இப்போ இங்கேந்து பாத்தீங்கன்னா கூடார்த்த தீபிகை அப்படிங்கிற அர்த்தத்துக்கு என்னன்னு சொன்னோம். அவர் என்ன எழுதியிருக்காரு, கீதா கூடார்த்த தீபிகை அப்படின்னாரு. பேர் என்னது, கூடார்த்த தீபிகை இல்ல, கீதா கூடார்த்த தீபிகா அப்படின்ட்டு. அப்போ இந்த அர்த்தத்தை எடுத்தோம்னா கீதையில சொல்லப்பட்ட ஒரு ஒரு வார்த்தை அப்பவே சொன்னேன் தூ சாப்னி ஒரு வார்த்தையை கூட உத்து வைக்க மாட்டாருன்ட்டு. அந்த இடத்த அந்த அவருடைய பிரதிஜா என்னவோ அவருடைய சூளுரை என்னவோ அந்த சூளுரைக்கு ஏத்த மாதிரி இங்க வேலையை ஆரம்பிக்கிறாரு பாருங்க. தத்ர திருதராஷ்டிர உவாச்ச ஆரம்பிச்சது எப்படி, திருதராஷ்டிர உவாச்ச அப்படின்ட்டு அங்கே சொல்றாரு. தத்ர திருதராஷ்டிர உவாச்சி வைஜம்பாயன வாக்கியம் ஜனமேய ஜெயம் பிரதி. இவ்வளவு நாள் நம்ம வந்து என்ன படிச்சுட்டு இருக்கோம், இங்க திருதராஷ்டிர உவாச்ச அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் அங்க பாத்துட்டு சஞ்சயன் கிட்ட அவர் திருதராஷ்டிரம் சொல்றாரு அவ்வளவுதான். ஆனா இந்த விஷயமே அதாவது எப்படி பாருங்க, பியூட்டிய பாருங்க, இங்க சஞ்சயன் வந்து அவனுடைய சிசிடிவில பாத்துட்டு இருக்கான், அவனோட இன்டர்நெட் அவன செல்போன்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன இவங்க இவங்க பாக்குறத அங்கிருந்த ஒரு கேமரா வச்சு செல்போன்ல அங்க வேற ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காரு. யாரு, வைஷம்பாயன வாக்கியம் வைஷம்பாயனர் பாத்துட்டு இருக்காரு. யாருக்கு, ஜனமேஜயன் சொல்லிட்டு இருக்காரு. கேமரா வச்சு என்னென்னலாம் நடக்கு இப்ப அத்தன் நம்ம பாத்துட்டு இருக்கோம். வைஷம்பாயன வாக்கியம் ஜனமேய ஜெயந்தி. ஜனமேஜயனுக்கு வைஷம்பாயனர் சொல்றாரு இந்த மாதிரி திருதராஷ்டிரம் சொன்னாருப்பா அப்படின்ட்டு. ஏன்னா திருதராஷ்டிர வாச்சன்ட்டு யாரு சொல்றதப்போ அப்படின்னு கேள்வி வரும்ல, அதுக்கு சொல்றாரு. சரி, பாண்டவானா ஜெய காரணம் பகுவிதம் பூர்வம் ஆக்கர்மிய சுபுத்திர பிரம்சாத் பீத திருதராஷ்டிர பிரபஞ்ச பப்ரச்ச சுபுத்திர ஜெய காரணம் ஆசம்சன் யுச்ச யோத்துமிச்சோபி சந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது பாண்டவானாம் ஜெய காரணம் பகுவிதம் பூர்வம் ஆக்கர்ணிய. யார் எலெக்ஷன்ல ஜெயிப்பா, அதோ இப்ப நடந்த எலெக்ஷன் யார் ஜெயிப்பா அப்படின்ட்டு முன்னாடி ப்ரீ போல் அந்த மாதிரி அங்க அந்த எலெக்ஷனுடைய விஷயத்த யார் யார் ஜெயிப்பா யார் தோப்பா அப்படிங்கிற இந்த மாதிரியான முன்னாடியே ஒரு ஓட்டெடுப்பு நடக்கும்ல, நம்ம பேப்பர் எல்லாம் பண்ணும்ல, அந்த மாதிரி கருத்து கணிப்பு எடுத்து பார்த்தாங்க. கருத்து கணிப்புல பாண்டவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. அப்ப சொல்றாரு ஜெயகாரணம் பகுவிதம் பாண்டவானாம் ஜெயகாரணம் பகுவிதம் பூரும் ஆக்கர்ணியா. அவங்க ஜெயிப்பாங்க, ஏன் ஜெயிப்பாங்க, அவங்களுக்கு அலையன்ஸ் கரெக்டா இருக்கு, அவங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பிடிச்சு வச்சிருக்காங்க, இந்த மாதிரி நல்லா படிச்சவங்கலாம் இருக்காங்க, இப்படிப்பட்டவங்கலாம் இருக்காங்க இவங்களோட டீம்ல அப்படின்றதான் இந்த எலெக்ஷனுக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜில சொல்றாங்களோ அந்த மாதிரி அவங்கிட்ட யார் யார் இருக்கா பாரு. பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்களும் பெரிய ஆளுங்க, ஒருத்தரும் ஒரு பெரிய மகாரதி, அது மாத்திரம் இல்ல கூட கிருஷ்ணன் வேற உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ப்ராப்பரா அதுக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நல்லா விசாரம் பண்ணி அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு இவங்க கிட்ட சொல்லிருக்காங்க. ஆக்கர்ணி அதை கேட்டுட்டு அவங்க ஜெயிச்சாங்கன்னா பையன் தோத்து விடுவான், தோத்து போயிட்டான்னா ராஜ்யம் போச்சு. அதனால சொல்றாரு ஸ்வபுத்ர ராஜ்ய பிரம்சாத் பீத, தன்னோட பையன் ராஜ்யத்தை இழந்து நிப்பானே அப்படிங்கறதுனால பயந்துண்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டா திருதராஷ்டிர பப்ரச்ச திருதராஷ்டிரம் கேள்வி கேக்குறான். என்ன கேக்குறான், ஸ்வபுத்ர ஜெய காரணம் ஆசம்சன், எப்படியாவது பையன் ஜெயிச்சிருவானா அப்படின்னு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை ஆசம்சன்னா சந்தேகப்பட்டுண்டு
சம்சயம் பண்ணிண்டு அப்படிங்கறத ஆசம்சம் அப்படின்ட்டு சந்தேகப்பட்டு என்ன பண்றாவன் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற சந்தேகத்தைப்பட்டு யூத்சவக யூத்சவனா யோத்தும் இச்சவக அப்பி யூத்சவக அப்படின்னு சொல்லி சொன்னா யோத்தும் இச்சவக சண்டை போடுறதுக்கு ஆசைப்பட்டு போர் புரியறதுக்கு ஆசைப்பட்டு யுத்தம் 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 யோத்த அப்படின்றது என்னது யுத்தம் யோத்தம் அப்படின்னா யுத்தம் செய்ய ஆசைப்பட்டு அப்படின்னு போர் புரிய ஆசைப்பட்டு இருக்கிற இருந்தாலும் சந்த அபி சந்த இருந்தாலும் ஆசைப்பட்டு இருந்தாலும் கூட ஒரு ஒரு வார்த்தையும் கவனிக்கணும் ஆசைப்பட்டு இருந்தாலும் கூட குருக்ஷேத்ரே சமவேதாக சங்கதாக மாமகாக மதியாக துரியோதனாதய பாண்டவாச்ச யுதிஷ்டிராதய கிம் அகுர்வத கிம் கிருத்தவந்த இருந்தாலும் கூட ஆசைப்பட்டு இருந்தாலும் கூட குருக்ஷேத்திரத்துல சேர்ந்திருக்காங்க அவங்க எல்லாம் யாரு மாமகாக மாமகாகனா மதியாக நம்ம ஆளுங்க யாரு துரியோதன முதலியவங்க பாண்டவனுடைய ஆளுங்க யாரு பாண்டுவோடைய ஆளுங்க யாரு யுதிஷ்டிர முதலியவங்க இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க என்னத்துக்கு போயிருக்காங்க சண்டை போடுறது அப்ப வேற என்ன பண்ணுவாங்க பல்லாங்குழியா விளையாடுவாங்க அப்படின்ற கேள்வி நீ கேட்டாத ஏன்னா கிம் பூர்வோத்பூத யுத்சா அனுசாரேன யுத்தம் ஏவ கிருத்தவந்த உதா கேனச்சித் நிமித்தேன யுத்சா நிவர்த்தியா அந்நேவ கிம் கிஞ்சித் கிருத்தவந்த ஏன் அந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ அவங்க யுத்சவகன்னு சொல்லிட்டாரு சண்டை போடுறதுக்கு ஆசைப்பட்டு போயிருக்காங்கன்ட்டு ஆசைப்பட்டு போனவங்க அங்க போய் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்காத அவங்க நான் ஏன் கேக்குறேன்னா மே முன்னாடி தீர்மானம் பண்ண பூர்வோத்பூத யுத்சா அனுசாரேன முன்னாடி அவங்க அவனுக்கு உண்டானா சண்டை போடுறதுக்கு யுத்தம் பண்றதுக்கு ஆசை உண்டாச்சு அதற்கு அனுசரணையா யுத்தமே செஞ்சுட்டு இருந்தாங்களா யுத்தம் ஏவ கிருத்தவந்தா யுத்தமே செஞ்சாங்களா இல்ல வேற ஏதோ காரணத்தினால கேனச்சத் நிமித்தேன வேற ஏதோ காரணத்தினால யுத்சா நிவர்த்தியா சண்டை போடுற ஆசை விட்டு போய் அந்நிய தேவ கிருத்தவந்த வேற ஏதோ செஞ்சாங்களா இப்பவும் எனக்கு நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு புரியலையே அப்படின்னா நான் சொல்றேன் கேளு பீஷ்ம அர்ஜுனாதி வீரபுருஷ நிமித்தம் திருஷ்டபயம் யூத்சா நிவர்த்தி காரணம் பிரசித்தம் ஏவ ஏன்னா அங்கேருந்து வரான் யாரு துரியோதன பாக்கறான் முன்னாடி யார் இருக்கா இந்த பக்கம் இருக்காரு அர்ஜுனன் பார்ப்பான் இந்த பக்கம் பீஷ்மர் இருக்காரு அந்த பக்கம் பார்த்தா அர்ஜுனன் இருக்கான் இந்த பக்கம் பீஷ்ம அந்த பக்கம் அர்ஜுனன் எல்லாம் பார்த்தா ஐயோ இவ்வளவு பெரிய ஆளு ஐயோ இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் திருஷ்ட பயம் இதுக்கு பேரு பார்த்தாலே உண்டாகக்கூடிய பயம் அந்த பயத்தினால யூத்சா நிவர்த்தி இவங்களெல்லாம் சண்டை போட்டு நம்ம வந்து கஷ்டப்படணுமா சரி விட்டுருப்பா டீல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டீல் போட்டுட்டாங்களா சண்டையில இருந்து நிறுத்தி ஆனாங்களா திருஷ்ட பயம் நேரடியா பாக்குற பயம் இருக்குல்ல அந்த பயத்தினால சண்டையை நிறுத்தின்ட்டாங்களா இல்லைன்னா அதிர்ஷ்ட பயம் அப்பி தர்ஷித்தும் ஆக இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால நான் கேள்வி கேட்கல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அதிர்ஷ்ட பயம்னு சொல்லிட்டு அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் பயம் அத வச்சுண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றீங்க சொல்றேன் கேளு தர்மக்ஷேத்ரே அதுதான் தர்மக்ஷேத்திரம்னு சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தர்மசிய பூர்வம் அவித்தியமானசிய உற்பத்தேகே வித்தியமானசிச்ச விருத்தேகே நிமித்தம் சசியசியேவ க்ஷேத்ரம் சசியசியேவ க்ஷேத்ரம் சசியசிய இவ க்ஷேத்ரம் குருக்ஷேத்திரம் சர்வஸ்ருதி ஸ்மிருதி பிரசித்தம் நல்லா கவனிங்க என்ன சொல்றாரு கேளுங்க தர்மசிய தர்மம் குருக்ஷேத்திரத்தை பத்தி சொல்றா தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்திரம் சொன்னா தர்மக்ஷேத்திரம்னா என்ன அர்த்தம் தர்மம் தர்மம் தலை காக்கும் சொல்றோம் நம்ம அந்த தர்மம் தர்மோ ரக்ஷதி ரக்ஷித அப்படின்னு சமஸ்கிருதத்தை சொல்றது தர்மம் காக்கும் யாரை யாரை காக்கும் அது காப்பாற்றுவரை தர்மத்தை காப்பவரை காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட தர்மத்தை அங்க என்ன பண்ணுவோம் அந்த குருக்ஷேத்திரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பூர்வம் அவித்தியமானசிய உற்பத்தேகே முன்னாடி உங்ககிட்ட தர்மமே இல்லைன்னா புண்ணியமே இல்லைன்னா புண்ணியத்தை உண்டு பண்ணும் அந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலே புண்ணியம் வரும் சரி நான் ஏற்கனவே புண்ணியம் வச்சிருக்கேன் எனக்கு அதெல்லாம் வேண்டாம்பா அப்படின்னா புண்ணியம் இல்லை இருக்க ஏற்கனவே அப்போ விருத்தேகே வித்தியமானசிச்ச விருத்தேகே நிமித்தம் இருந்ததுன்னா முன்னாடியே இருந்ததுன்னா வளர்ச்சி அடையும் அந்த புண்ணியம் எதுக்கு சசிய சீவ க்ஷேத்திரம் எப்படி ஒரு தானியத்துக்கு ஒரு க்ஷேத்திரமோ நெல்லு 4 மணி வச்சிருக்கீங்க அதை எடுத்து போட்டீங்கன்னா 400 மணி வர்றது
அந்த 400 மணி போட்டா 4000 மணி அப்படி அங்க விருத்தி வர்றதோ இருந்ததுன்னா விருத்தி இல்லைனா வேற ஏதோ ஒரு அங்க வளர்றத எடுத்து திருப்பி பயிர் பண்ணலாம் அந்த மாதிரி இல்லைனா உண்டு பண்ணலாம் இருந்ததுன்னா மேலும் உற்பத்தி பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை குருக்ஷேத்திரம் எதை தர்மத்துக்கு அந்த மாதிரி இடம் எப்படி நிலம் வந்து நெல்மணிகளுக்கு கஷேத்திரமாய் இருக்கிறதோ அதே மாதிரி தர்மத்து விளைக்கிற கஷேத்திரம் எது அப்படின்னா குருக்ஷேத்திரம் பொண்ணு விளையிற பூமி மாதிரி தர்மம் விளையிற பூமி அது அப்போ சர்வஸ்ருதி ஸ்மிருதி பிரசித்தம் இது எல்லா ஸ்ருதியிலும் ஸ்மிருதியிலும் சொல்லியிருக்கு அது ஒண்ணு பெரிய புதுசான விஷயம் இல்ல இங்க சொன்னது தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திரம் சொன்னது என்ன சொல்லிருக்கு அப்படின்னா சொல்றேன் கேளு பிரஹஸ்பதி உவாச்ச யாக்ஞவல்க்யம் யாக்ஞவல்க்யம் பிரதி பிரஹஸ்பதி உவாச்ச பிரஹஸ்பதி சொல்றார் யாருக்கு யாக்ஞவல்க்யம் சொல்றாரு என்ன சொல்றாரு எது அணுகுருக்ஷேத்திரம் தேவானாம் தேவேஜனம் சர்வேஷாம் பூதானாம் பிரம்ம சதனம் இதி ஜாபாலஸ்ருதே ஜாபாலஸ்ருதியை சொல்லியிருக்கு குருக்ஷேத்திரம் வழிபட்டது தேவர்களுக்கு அது தேவ யஜனம் அது தேவ யஜனம்னு சொல்லி சொன்னா தேவர்களுக்கு யாகம் செய்யக்கூடிய ஒரு இடம் யாக பூமி அது மாத்திரம் இல்ல சர்வேஷாம் பூதானாம் பிரம்ம சதனம் எல்லா பூதங்களுக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் பிரம்ம சதனம் சதனம்னா இடம் வீடு அப்படின்னா பிரம்மத்தை அடைவதற்கான இடம் அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் குருக்ஷேத்திரத்துக்கு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க குருக்ஷேத்திரத்தை வந்து ரெண்டு குண்டம் இருக்கு சந்திரகுண்டம் சூரியகுண்டம்னு சொல்லிட்டு சூரியகுண்டம் நல்லா புருஷா இருக்கும் 2 கிலோமீட்டர் இப்படி நடந்து போனீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இப்படி சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட வரும் 3-4 கிலோமீட்டர் வரும் நல்ல பெரிய இடம் சுத்தி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நல்ல ஒரு இது மாதிரி கட்டி வச்சிருக்காங்க என்னது ஒரு நீச்சல் குளம் மாதிரி நாலா பக்கமும் நீச்சல் குளம் சொல்றது நம்மளுடைய திருவாரூர்ல இருக்கிற தெப்ப குளம் இருக்குல்ல அந்த மாதிரி நல்ல புதுசா இருக்கு படித்துறை படிக்கட்டலாம் கட்டி நாலா பக்கமும் என்ன இதுக்கு அந்த திருவாரூர்ல வந்து படித்துறை இருக்கு நாலா பக்கமும் வந்து இது பேர் என்ன செவரு இருக்கு போரத்துல சில மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க இங்க என்ன அப்படின்னு கேட்டா ஓரத்துல இல்ல ஓரத்துல மாத்திரம் இல்ல முழுவதும் நாலா பக்கமும் அந்த மாதிரி செவரி எழுப்பி மண்டபமே கட்டி வச்சிருக்காங்க கொஞ்சம் இடமே இருக்கு படித்துறையிலிருந்து ஒரு 10 அடி இருக்கும் 10-20 அடி இருக்கும் உங்களுக்கு அந்த மண்டபத்துடைய தூணுக்கு அந்த மண்டபத்துடைய தூண்ல இருந்து ஒரு 10 அடி வந்து உங்களுக்கு நடவாதை அந்த நடவாதையிலிருந்து கொஞ்சம் மேடு எழுப்பி ஒரு 10 அடிக்கு ரூம் வரிசையா நாலா பக்கமும் நான் சொல்றது உள்ளே வர்றதுக்கும் வெளியில போறதுக்கும் நாலா பக்கமும் வழி இருக்கு கோவில் எப்படி நாலு பக்கமும் நம்ம உள்ள போக முடியும் மாதிரி அந்த மாதிரி நாலு பக்கமும் உள்ள போறோம் வழி இருக்கு நாலா பக்கமும் ரூம் கட்டி வச்சிருக்காங்க சின்ன கட்டி வச்சிருக்காங்க யாரு வேணாலும் போய் இருந்துக்கலாம் எவ்வளவு நாள் வேணாலும் இருந்துக்கலாம் யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம் ஆனா ஒரு விஷயம் மாத்திரம் கதவு இல்லை ஓபனா தான் இருக்கும் உங்க பொருள் எல்லாம் அங்க வச்சுக்கிட்டு நீங்க போய் பிக்ஷை எடுத்துட்டு வரலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அங்க ஆளுங்க இருப்பாங்க யாராவது இல்ல யாரும் எடுக்கிறது இல்ல பொதுவா ரெண்டாவது என்னன்னு சொன்னா அங்கேயே டேரா போட்டுடலாம் நினைக்க முடியாது நீங்க பாட்டு இருக்கலாம் ஆனால் ஒரு விசேஷம்னு சொல்லி சொன்னா அதாவது விசேஷம்னு சொல்லி சொன்னா சில அமாவாசைகள் இல்ல சில கிரகண வேலைகள் சூரியகிரகணமோ சந்திரகிரகணமோ வந்ததுன்னா பெரிய கூட்டம் இருக்கும் அங்க அந்த கூட்டம் நிலை நேரத்துல உங்களை எல்லாம் வெளியில் அனுப்பிச்சுவாங்க அங்க நான் இவ்வளவு வருஷமா இருக்கேன் அப்படின்னா இடம் சொந்த கொண்டாட முடியாது அப்படிப்பட்ட இடம் அந்த குருக்ஷேத்திரம் அந்த குருக்ஷேத்திரத்தை இன்னும் இருக்கிறத நான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற நிலைய சொல்றேன் நான் உங்களுக்கு நிறைய சாதுக்கள் அங்கேயே தங்கியிருப்பாங்க அந்த நேரத்தில் மாத்திரம் அங்கேயிருந்து பேக் எடுத்துட்டு வெளியில போயிடுவாங்க போயிட்டு திருப்பியும் ஒரு வாரம் கழிச்சு திரும்பி வந்துருவாங்க அதனால தங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் பர்மனண்டாவே அப்படி அந்த குருக்ஷேத்திரம் ஏன் அப்படின்னா தேவ் பூதானாம் பிரம்ம சதனம் ஜீவராசிகளுக்கு பிரம்மத்தை அடையக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது தேவர்கள் யாகம் செய்ய இடம் ஜீவர்கள் ஞானத்தை மோட்சத்தை பிரம்மத்தை அடையக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு ஜாவால சுத்தியில குருக்ஷேத்திரம் வை தேவ யஜனம் அது மாத்திரம் இல்ல குருக்ஷேத்திரமானது எப்படிப்பட்டது தேவர்கள் யாகம் செய்யக்கூடிய ஒரு பூமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு யாக பூமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு
இது சதபத ஸ்ருதி. இந்த சதபத ஸ்ருதியும் சதபத பிராமணமும் இததான் சொல்றது. தஸ்மின் கதாக பாண்டவாக பூர்வமேவ தார்மிகாக எதி பக்ஷ துவய ஹிம்சா நிமித்தாத் அதர்மாத் பீதாக நிர்வர்த்தேரன் ததஹ பிராப்தராஜ்ய ஏவ மத்புத்ரா. அதெல்லாம் பரவாயில்ல, இப்போ நம்ம கேட்கிற கேள்விக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா அதோ சம்பந்தத்தை கொண்டு வரேன். இப்போ எப்படி ரெண்டு இது பேர் என்ன, மாடை பத்தி எழுது இல்ல மரத்தை பத்தி எழுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்டுரை எழுதணும். இவன் என்ன பண்ணா, நல்லா படிச்சுட்டு போனான். எத மாட்டை பத்தி, மாடுதான் கண்டிப்பா வரும்ட்டு கேட்டா என்னது, மரத்தை பத்தி எழுதுன்னு கேட்டுட்டான். என்ன பண்ணா இவன், மாடு ரெண்டு கொம்பு இருக்கு, நல்லா பால் கறக்கும், அது பண்ணும் இது பண்ணும் நல்லா அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இந்த மாட்டை அந்த மரத்தை கட்டுவேன் அப்படின்ட்டான். மரத்தை பத்தி தான் எழுதணும், இந்த மாட்டை அந்த மரத்தில் கட்டுவேன்னு கட்டி விட்டான். அந்த மாதிரி இங்க என்ன பண்றாரு, நல்லா இவ்வளவு விளக்கிட்டு சொல்லிட்டு சொல்றாரு. தஸ்மின் கதாக, எதுக்கு தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திரம் சொன்னேன் அப்படின்னா, தஸ்மின் கதாக இப்ப எல்லாம் எங்க போயிருக்காங்க சண்டை போடுறதுக்கு, குருக்ஷேத்திரத்துக்கு போயிருக்காங்க. குருக்ஷேத்திரத்துல யுத்தம் நடக்கிறது, அங்க போயிருக்கிறது. அந்த இடம் எப்படிப்பட்டது, புண்ணிய பூமி. நம்ம நேற்று கோயிலை பத்தி சொன்னோம், கோயிலுக்குள்ள போகும்போதே மனசு அமைதியாகும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தர்மக்ஷேத்திரத்துக்குள்ள போகும்போதே மனசு அமைதியாகணும். அதனால பாண்டவாக பாண்டவர்கள் என்ன பண்றாங்க, அவ மாறட்டும் அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட் அவனை மாற சொல்லு அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு, பாண்டவாக பாண்டவர்கள் என்ன பண்ணாரு, பூர்வமேவ தார்மிகாக. முன்னாடியே அவங்க எப்படிப்பட்டவங்க, என் பசங்க மாதிரி இல்ல, ரொம்ப தங்கமான பசங்க, அவங்க தர்மமான பசங்க. யாரு, பாண்டவர்கள். அதனால எரி பக்ஷத்வய ஹிம்சா நிமித்தாது அவன் போய் பாக்குறான், எப்பா இவங்க எல்லாம் செத்து போவாங்க, அந்த பக்கம் அத்தனை பேர் செத்து போவாங்க, இந்த பக்கம் இத்தனை பேர் செத்து போவாங்க, எப்படியும் சாவு நிச்சயம். இவ்வளோ கஷ்டம், இவ்வளவு பேரை கொல்லணுமா, நம்ம ஏதோ நம்ம ஒரு ராஜ்யத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்கா இத்தனை பேரை கொல்லணுமா அப்படின்ட்டு, அந்த ஹிம்சை காரணமாக பயத்தினால், அதர்மம் தானது, அதனால பயத்தினால் அதர்மா பீதாக, அதர்மத்தை அடைவோம் அப்படிங்கிற பயத்தினால என்ன பண்றாங்க, நிவர்த்தேரன் சண்டையிலிருந்து நிவர்த்தி ஆடுறாங்க. அப்ப என்ன ஆகும், தத பிராப்த ராஜ்யா ஏவ மத் புத்திரா. அப்ப நம்ம பசங்களுக்கெல்லாம் என்ன ஆகும், நம்ம பசங்க தான் யாரு, பாண்டவ பசங்க இல்ல, நம்ம பசங்க துரியோதனெல்லாம், அவனுக்கெல்லாம் ராஜ்யம் கிடைச்சிடும், சண்டையே இல்லாம ராஜ்யம் கிடைக்கும். அதனாலதான் கேக்குறேன், யோத்து மிச்சவக சண்டை போடணும்னு ஆசைப்பட்டு போயிருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னு கேக்குறேன், புரியறதா அப்படின்னு கேக்குறாரு. விஷயம் என்னன்னா, சில பிராமணர்கள் பார்த்துருக்கேன் நான் இங்க ரிஷிகேஷ்ல, பெரிய பெரிய கணபாட்டிகள் இங்க வந்தா எந்த ஒரு வேத கர்மத்தையும் பண்ண மாட்டாங்க. வேத கர்மத்தை பண்ண மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம், வைதிகமா கூப்பிட்டா யாகம் எல்லாம் பண்ணி வைங்க அப்படின்லாம் சொன்னா அதெல்லாம் இங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா யாகம் பண்ணா காசு வாங்கணும், ஆனா அங்க என்ன சரியா காசு, அதனால இங்கேருந்து எப்படியும் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு இங்கேருந்து எப்படியும் போயிடணும், திரும்பி போயிடணும் அப்படிம்பாங்க. ஏன்டா திரும்பி போயிடணும் அப்படின்னா, அங்க போனா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம் தெரியுமா, இங்க சம்பாதிக்க முடியாது. ஏன், இங்கேயும் கூட யாகம் பண்ணணும்னா பண்ணலாமே, நிறைய பேர் வருவாங்களே அப்படின்னா, இந்த புண்ணியக்ஷ பூமியில ரிஷிகேஷ்ல 1 ரூபா வாங்கினா அங்க நான் 1 கோடி வாங்கினதுக்கு சமானம், அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படிம்பான். தர்மம் அதர்மம்ன்ற பயம் இருக்கிற பிராமணன் நான் சொல்றேன். இங்க என்ன சொல்றாரு, அவங்க பயந்துண்டு, ஏன்னா அவங்க ஏற்கனவே நல்லவங்க, அந்த பசங்க எல்லாம் பாண்டவர்கள் எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க, அவங்க எப்பா இத்தனை பேர் சாகணும்பா அப்படின்னு மனசுல கஷ்டப்பட்டு யாக அந்த யுத்தத்தை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, பசங்களுக்கு நம்ம பசங்களுக்கு எல்லாம் வந்து சண்டை இல்லாமலே ராஜ்யம் கிடைச்சிரும். சரி, அதவா இல்லாட்டி பசங்க நல்லவங்க இல்ல இருந்தாலும் என்ன சொல்றாரு, தர்மக்ஷேத்திர மகாத்மேன பாபானாம் அப்படி மத் புத்திராணாம் கதாச்சித் சித்த பிரசாத சாத் ததாச்சதே அனுதப்தாக காப கபட்டோபாத்தம் ராஜ்யம் பாண்டவேபிய எதி தத்யு தருஹி வினாபி யுத்தம் ஹதாஹ ஏவைதி ஸ்வபுத்திர ராஜ்ய லாபே பாண்டவராஜ்ய அலாபே திருடத்தரம் உபாயம் அபஷ்யத மகா அனுத்வேக ஏவ பிரஷ்னபீஜம். அப்ப சொல்றாரு, அசவா இன்னொரு வழி இருக்கு, என்னதுன்னா தர்மக்ஷேத்திர மகாத்மேன, தர்மக்ஷேத்திரம் எவ்வளவு பெருமை பெரிய இடம் சொல்லிட்டோம், அது நீ மகாத்மத்தையும் சொல்லிட்டோம், அங்க போனாலே அது ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் சொல்லிட்டோம். அப்படிப்பட்ட காரணத்தினால பாப்பானாம் அபி மத் புத்திரானாம், பசங்கள்லாம் நம்ம பசங்கள்லாம் என்னது பயங்கர பாவிங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அவங்க கதையெல்லாம் பார்த்துட்டோம், நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை.
அப்படிப்பட்ட பசங்க கதாச்சித் சித்த பிரசாத சாத் தர்மசேத்திரத்துக்கு போனதுனால மனசுதோ மாறி போயிட்டாங்கண்ணா, நல்ல பசங்களா ஆயிட்டாங்கண்ணா. அப்போ ததா சத்தே அனுதப்தாக கபட்டோபாத்தம் ராஜ்யம். அப்போ கபட்டோபாத்தம் அவங்க கபடத்தினால எப்படி ராஜ்யத்தை கபலீகரம் பண்ணாங்களோ அப்படிப்பட்டவங்க ராஜ்யம் பாண்டவேபியோ எதி தத்யுஹு. அவங்க கபடம் பண்ணி ஏமாத்தி பிடுங்கிண்ட அந்த ராஜ்யத்தை பாண்டவர்கள் கொடுத்துட்டாங்கன்னா தர்ஹி என்ன ஆகும்? அப்போ அப்போ தர்ஹினா அப்போ பினா அபி யுத்தம் ஹதாஹ ஏவிதி. அவங்க சண்டை போடுறாங்களா இல்லையாங்கிறது இல்ல, தோத்துக்கிட்டாங்க. ஏன் சண்டை எதுக்கு? நான் கொடுக்க மாட்டேங்கிறது தானே, நான் கொடுத்துட்டு வந்தாலே தோத்து போயிட்டான். அதனால ஸ்வபுத்ர ராஜ்ய லாபே பாண்டவ ராஜ்ய அலாபேஜ திருடத்தரம் உபாயம் அபஷ்யத. தன்னுடைய புத்திரர்கள் ராஜ்யத்தை அடையறதும் பாண்டவர்களுடைய புத்திரர்கள் ராஜ்யத்தை அடையாமல் இருப்பதற்கும் எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியறது. அதான் சொல்றது திருடத்தரம் உபாயம் அபஷ்யத. சரியா பாக்கல, என்னத்தை பாக்கல? ஒரு வழிய பாக்கல, நல்ல தெளிவான வழி. எதுக்கு? அவங்க அடையணும், நம்ம பசங்க அடையாம இருக்கணும். எது? இந்த துன்பத்தை. அவங்க ராஜ்யத்தை அடையக்கூடாது, நாங்க ராஜ்யத்தை அடையணும் இன்பத்தை. அப்படிங்கிற இந்த நிலையை அவன் சரியா பாக்கல. எப்படி போட்டாலும் குட்டி கழிச்சு பார்த்தாலும் சரியா வரமாட்டேங்கிறது. அப்படிங்கறதுனால என்ன சொல்றாரு? மகானுத்வேக, மகா அனுத்வேக, ஒரு டென்ஷன் ஆயிண்டு. ஏவ பிரஷ்ன பீஜம், இந்த கேள்வி கேட்கிறாரு. என்னையா அப்படின்னு அந்த மனசுல ஒரு உத்வேகம் இருக்கு, ஒரு 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 கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டத்தோட அந்த கேள்வி கேட்டு பிரஷ்ன பீஜம், அதுதான் கேள்விக்கு விதை. என்ன பண்றாங்க அப்படின்ட்டு, இல்லாட்டி என்ன கோலியா விளையாட போறாங்க, சண்டை போடுறது தானே போயிருக்காங்க அப்படின்ற கேள்வி நீ கேட்காத. கேள்விக்கு காரணம் இதுதான். சஞ்சேதி ச சம்போதனம் ராக துவேஷாதி தோஷாத் சம்யம் சம்யக் ஜிதவான் அசீதி கிருத்வா நிர்வியாஜம் ஏவ கதனீயம் துவயா இது சூச்சனார்த்தம். அழகா பாரு, அவன் பேர் என்ன? பேர் சஞ்சயன். சஞ்சயனை சஞ்சயன் கூப்பிடாம என்னன்னு கூப்பிடுவா? சஞ்சயன் தான் கூப்பிடணும். இதுக்கெல்லாம் ஒரு ஒரு இடத்தையும் ஒரு ஒரு காரணம் இருக்கு. பகவானும் இந்த விளையாட்டை கையாளுவாரு, அர்ஜுனனும் இதே விளையாட்டை கையாளுவான். ஒரு இடத்துல பாண்டு புத்திர அப்படின்பாரு, இன்னொரு இடத்துல குந்தி புத்திரம்பாரு, இன்னொரு இடத்துல அர்ஜுனாம்பாரு. எந்தெந்த இடத்துல எப்படி இப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி. இன்னொரு இடத்துல பார்த்த அப்படிங்கிறார், கிளைபியம் மாகம பார்த்த அப்படிங்கிறாரு. பார்த்த பிருத்துவோடைய மகனே, குந்தியோட மகனே அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஒரு இடத்துலயும் வேற வேற பேர் வச்சு கூப்பிடுறாரு. பேரை கூப்பிச்சு கூப்பிடுறது ஒரே ஆளுதான், உன் பேரு தானே அது, எப்படி கூப்பிட்டான் அப்படின்ற அர்த்தத்துல இல்ல. இந்த இடத்துல ஏன் அப்படி கூப்பிடுறாங்கிறதுக்கு காரணம் இருக்கு. கிளைபியம் மாஸ்ம கத பார்த்த பார்த்த ஏ பார்த்தா கிளீபத்தன்மை நபும்சகத்தன்மை அலித்தன்மை அடையாதே. சண்டை போடுறேன் விட்டுட்டு ஓடி போடுறேன் அப்படின்னு அழுது உட்கார்ந்து இருக்கிய அந்த மாதிரி ஆகாதரா அப்படின்னு சொல்றதுக்கு பிருத்துவின் மகனே அப்படிங்கிறார். குத்தி காமிக்கிறாரு பிருத்துவின் மகனே அப்படின்ட்டு. அந்த மாதிரி இங்க பிருத்துனா குந்தி, குந்தியோட மகனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்க என்ன சொல்றாரு? சஞ்சய அப்படின்னு கூப்பிடுறாரு. அவன் அங்க பேர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல, என்ன பண்ணாப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாலே போதும். என்ன பண்ணாப்பா சஞ்சயா அப்படின்னு கேக்குறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சம்யக் சம்போதனம் இத்தி சம்போதனம், அந்த சம்போதனம் அந்த வெளி என்னத்துக்குன்னா ராகத்வேஷாதி தோஷாத் சம்யக் சம்யக் ஜித்தவான் அசி, ராகம் துவேஷம் முதலிய தோஷங்களை நன்றாக வெற்றி கொண்டுள்ளாய். நீ விருப்பு வெறுப்புங்கிறது உனக்கு இல்ல. சரி, இதி கிருத்துவா அப்படிங்கறத மனசுல வச்சுண்டு நிர்வியாஜம் ஏவ கதனீயம் துவயா இதி சூச்சனார்த்த. நீ கமெண்ட் அடிக்கும் போது, நீ கமெண்ட்ரி இப்ப சொல்ல போற எனக்கு, இந்த கமெண்ட்ரி லைவ் கமெண்ட்ரி சொல்லும் போது பக்ஷபாதம் பண்ணிடாத. அந்த பக்கத்துல என்ன இருக்கு, இந்த பக்கத்துல இருக்கு பாக்குறத சொல்லு எனக்கு, நீ பாட்டு கூட்டி கழிச்சு சொல்லிடாத அப்படிங்கறத சொல்றாரு. என்னது சூச்சனார்த்தம் அதை சொல்றதுக்கு தான் இங்க என்ன சொல்லிருக்காரு, சஞ்சய அப்படிங்கிறாரு. இங்க வந்து
மறைத்து சொல்லாமல் இருப்பது அப்படிங்கறதுதான் நிர்வியாஜம். நீ உன்னுடைய உள்ள உள்ள உன்னுடைய கற்பனைகளை உன்னுடைய எனக்கு உண்மையை மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக எதையாவது சொல்லிவிடாத. உண்மை என்னன்னு வைக்கிறதோ அதை சொல்லு நீ அப்படிங்கறது. ஏன்னா நீ வந்து ராகத்வேஷம் இல்லாதவன். ஏன்னா கிரிக்கெட்டே நீங்க பாத்தீங்கன்னா கூட, கிரிக்கெட் கமெண்ட்ரியே பண்ணிட்டு இருக்கும் போது கூட ரெண்டு டீம் இருக்கு. இந்தியா விளையாடுது, இந்தியா கூட வேற ஒரு நாடு விளையாடுது, வெஸ்ட் இண்டீஸ் விளையாடுறதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு இந்தியாக்காரன் தான் கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறது என்னது, இந்தியாக்காரன் தான். இருந்தாலும் அவனுக்கு என்னன்னா வெஸ்ட் இண்டீஸ் மேல ரொம்ப அன்பு இருக்கு. அதனால அவன் என்ன சொல்லுவான், வெஸ்ட் இண்டீஸ் சூப்பரா இருக்கு நீ டீமு அப்படிமா. யோ நீ யாரியா, நீ இந்தியன் யா, நீ இந்தியன் சப்போர்ட் பண்ண, இருந்தாலும் டீம் சூப்பர் டீம் காது. அந்த மாதிரி நீ பாண்டவர்களை உனக்கு பிடிக்கும் எனக்கு தெரியும், கிருஷ்ணனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் எனக்கு தெரியும். அதனால நீ அந்த பக்கம் சாஞ்சி பேசியாத, என்ன உண்மையோ அதை மாத்திரம் சொல்லு அப்படிங்கிறாரு. இது சூச்சனார்த்தம். அதை சூச்சிச்சு காமிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாரு சஞ்சய் அப்படின்னு கூப்பிடறோம். மாமகாஹ கிமக்குருதைதி ஏதாவதா ஏவ பிரஷ்ன நிர்வாகே பாண்டவாஸ்யேதி பிரதக் நிர்திஷ்ய பாண்டவேஷு மாமகார அபாவ பிரதர்ஷனின தது துரோகம் அபித்யனக்தி. அழகா இன்னொரு வார்த்தை என்ன சொன்னாரு, மாமகா பாண்டவாஸ்யைவ அப்படின்னார்ல, மாமகாக நம்ம ஆளுங்களும் பாண்டவர்களும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே முடிஞ்சு போச்சு. அவர் என்ன சொல்றாரு, மாமகாக கிமக்குருவத இது ஏதாவதா ஏவ, நம்ம ஆளுங்க என்னவா பண்றாங்க அப்படின்னு கேட்டாலே போதும், பிரஷ்ன நிர்வாகே கேள்வி முடிஞ்சு போச்சுங்க, நம்ம ஆளுங்க என்னவா பண்றாங்க அப்படின்னு கேட்டாலே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் பாண்டவாஸ்யைதி பிரதக் நிர்தேசம் நிர்திஷ்ய பாண்டவர்களும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பாண்டவேஷு பாண்டவர்கள்ல மமக்கார அபாவா நம்ம ஆளுங்க அப்படிங்கிற அந்த பாவம் இல்ல, அந்த எண்ணம் இல்ல, அந்த துரோகத்தை காமிக்கிறதுக்கு தான் இங்க நம்ம ஆளுங்களும் பாண்டவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு காமிக்கிறது. உள்ள ஒரு துரோகம் இருக்கு அவருக்கு, நம்ம பசங்க இல்ல அவங்க அப்படிங்கிற அந்த ஒரு வெறி இருக்கு. அதை காமிக்கிறதுக்கு மாமகா பாண்டவா செய்வ அப்படிங்கறத மனசுல வச்சுன்னு சொன்னாராம். ஒரு வார்த்தை மாத்திரம் தான், அந்த ஒரு வார்த்தைக்கு உள்ள அர்த்தம் எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க அவங்க. அம்மா அது இப்ப இதெல்லாம் படிச்சுட்டா என்ன ஆகும்னா, அடுத்தவன் என்ன சொன்னான், இவன் என்ன சொன்னான், கரெக்டா தான் சொல்றானா அப்படின்ட்டு அவன் சொல்ற வார்த்தை எல்லாமே உள்ள நோண்டி பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துருவோம் நம்ம. ஏவம் கிருபா லோக விவகார நேத்ராபியாம் அபி ஹீனதையா மகதோ அந்தஸ்ய புத்திரஸ்னேக மாத்திராபினிவிஷ்டஸ்ய திருதராஷ்டிரஸ்ய பிரஷ்னே விதித்த அபிப்பிராய அபிப்பிராயஸ்ய சஞ்சயஸ்ய அதிதார்மிகஸ்ய பிரதிவசனம் அவதாரயதி வைஷம்பாயன. ஏவம் திருதராஷ்டிரம் யாருன்னு சொன்னோம், திருதம் ராஷ்டிரம் ஏன அப்படின்ற அர்த்தத்துல யாரு ராஷ்டிரத்தை தாங்குகிறானோ அப்படின்ட்டு. ஆனா அவனுக்கு ராஷ்டிரத்தை தாங்கக்கூடிய தன்மை இல்லை அப்படிங்கறதுனாலதான் அவனுக்கு அந்த பேரே வச்சாங்கன்னு சொல்லிட்டோம். மனசு அவனுக்கு கஷ்டப்படக்கூடாது, கண்ணு இல்லாதங்கிறதுனால அவனுக்கு ராஜ்யம் இல்லாதப்பா, ராஜ்யம் இல்லான்ன ராஜ்யத்தை தாங்குவோன் அப்படின்னு பேரையா வச்சு சந்தோஷப்படுத்தலாமே அப்படின்ட்டு அவனுக்கு திருதராஷ்டிரம்னு பேரை வச்சுட்டாங்க. அப்போ அவனுக்கு கண் இல்லை அப்படின்னா உனக்கண் இல்லை அப்படிங்கறது மாத்திரம் இல்ல, பின் என்ன இல்ல அத சொல்றாரு, கிருபா லோக விவகார லோக விவகார நேத்ராபியாம் அபி. அவனுக்கு கிருபையும் இல்லை லோக விவகாரமும் இல்லை, உலக நடை அது அதையாவது பார்க்கணும்ல. ஒரு கிராமம் தானே கேக்குறான், கொடுத்து தொலைலாமே பயவங்க, நம்ம பசங்க தானே எல்லாம் இருந்தாலும் அப்படிங்கிற அந்தவும் உதவும் இல்ல. எதுக்கு இவங்க கிட்ட சண்டை போட்டு, பாவம் அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க 14 வருஷம், அந்த கிருபையாவது இருக்கணும்ல, அதுவும் இல்ல, கிருபையும் இல்ல உலக விவகாரம் அப்படிங்கிற அந்த பார்வையும் இல்ல. அதனாலதான் கூப்பிட்டு அவமானப்படுத்தும் போது கூட ஒன்னும் சொல்லாம உட்கார்ந்து இருக்கான். அன்னி கேள்வி கேட்கலாம்ல, அதான் கேள்வி கேக்குறாவ பாஞ்சாலி, பாஞ்சாலி சபதம் அதனாலதான் பாரதியார் எழுதுறாரு. அதான கேள்வி கேக்குறா, நீ உட்கார்ந்து தானே இருக்கீங்க, நீ கேள்வி கேட்கலாம், தடுத்துருக்கலாமே, நீ கேட்கலையா அன்னைக்கு ஒருத்தொருத்தையும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கறாங்க. அந்த மாதிரி சொல்றாரு, விவகார நேத்ராபியம் இந்த ரெண்டு விவகார கண்ணும் இல்லாம இருக்கிறதுனால அபிஹீனத்தையா அதுவும் இல்லாம இருக்கிறதுனால மகத்தோ அந்தஸ்யா மகா குருடனா இருக்கான் இவன், யாரு திருதராஷ்டிரன். அதனால அது மாத்திரம் இல்ல
புத்திர ஸ்னேகம் ஆத்திர அபினிவிஷ்டஸ்ய, அவனுக்கு வெறும் கண்ணுக்கு உண்ணியோன்னு தான் தெரியறது. என்னது புத்திர ஸ்னேகம்? நிறைய பேர் கண்ணு இருந்தும் கண்ணு தெரியாதவங்களா இருக்காங்க. ஏன்னா இந்த புத்திர ஸ்னேகம் அப்படிங்கிற இந்த காரணத்தினால. புத்திர ஸ்னேகம் பெரிய ஒரு தடையா நிக்கும். புத்திர ஸ்னேகத்தினால எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில என்ன, அவனே வந்து கஞ்சி கொடுக்க மாட்டான் அப்படின்பான். அந்த மாதிரியான ஒரு நிலை தள்ளப்படுவாங்க. புத்திர ஸ்னேக அபினிவிஷ்டஸ்ய, அந்த புத்திர ஸ்னேகத்தினால எல்லாத்தையும் இழந்து நின்னா கூட கடைசியில அவன் பாவம் அப்படின்வான் இவன். அந்தனால என்ன சொல்றாரு, அதுல பீடிக்கப்பட்டவனா இருக்கிற திருதராஷ்டிரன் அவனுடைய பிரச்சனத்தை, திருதராஷ்டிரஸ்ய பிரஷ்னே பிதித்த அபிப்பிராயஸ்ய, அவன் என்ன கேட்க வரான்றது நல்லா புரிஞ்சுட்டு இருக்கு. மமகா பாண்டவாஸ் செய்வ கிமக்கருவத சஞ்சயா, நியாயமா சொல்லுடா சஞ்சயா, நம்ம ஆளுங்களும் பாண்டவ பசங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டு பசங்களும் என்ன பண்றாங்க அப்படிங்கறத கேட்ட உடனே அவன் புரிஞ்சுட்டான் என்ன கேட்கிறார் அப்படின்ட்டு. அபிப்பிராயத்தை புரிஞ்சுண்டு சஞ்சயஸ்ய, அபிப்பிராயத்தை புரிஞ்சுட்டான் சஞ்சயன். அதி தார்மிகஸ்ய, அவன் எப்படிப்பட்டவன், பயங்கரமான தர்மத்தை கடைபிடிப்பவன், தர்மத்தை கடைபிடிப்பவன்களில் மேன்மையானவன். அப்படிப்பட்ட அவன் பிரதிவச்சனம் அவதாரயதி வைஷம்பாயன, அவனுடைய பதில வைஷம்பாயனர் இங்க எடுத்து சொல்றாரு. சஞ்சய உவாச்ச அப்படின்ட்டு, சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா து பாண்டவா நீகம் யூடம் துர்யோதனஸ்ததா ஆச்சாரியமுபசங்கம்ய ராஜா வசனம் அப்ரவீத். அப்போ திருஷ்ட்வா து பாண்டவ அநீகம் வியூடம் துரியோதனஹ ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வசனம் அப்ரவீத். திருஷ்ட்வா து பாண்டவ அநீகம், பார்த்துட்டு, எதை பார்த்துட்டு, பாண்டவ அநீகம், நிச்சயமாக பாண்டவ அநீகம், அநீகம்னு சொல்லி சொன்னா சேனை, பாண்டவர்களுடைய சேனையை பார்த்துட்டு, வியூடம் நன்றாக வியூகத்தில் அமைக்கப்பட்டதான அந்த பாண்டவர்களுடைய சேனையை பார்த்துட்டு, லிஹு அப்படிங்கிற தாத்துவை பார்த்தோம், லிஹ் அப்படிங்கிற தாத்து டு லிக் அப்படிங்கிற அர்த்தத்துல நக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அப்போ அது லிஹ் அப்படிங்கறது என்ன ஆகும், ஹோடஹ அப்படிங்கிற சூத்திர பிரகாரம் லிட் அப்படின்னு ஆகும். அறதா, அதுதான் இங்க சொல்லியிருக்கு. வியூடம், வியூக அப்படிங்கிறது வியூடம் துரியோதனஸ்ததா, துரியோதனன் அதையும் பாக்கிறோம். துரியோதனன் இந்த வியூ பாண்டவனுடைய சேனை எப்படி எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்கிறோம். சரி, ஆச்சாரிய உபசங்கம்ய, அதுக்கப்புறம் என்ன பண்றான், அதை பார்த்துட்டு ததா ஆச்சாரிய உபசங்கம்ய, அதுக்கப்புறம் என்ன பண்றான், ஆச்சாரியரை போய் அடைஞ்சு ஆச்சாரியர்கிட்ட போய், உபசங்கம்யனா இவன் சமீபத்துல போறான், உபசமீபே இவன் அவர்கிட்ட போறான், கமல்ரு கதவு தாத்து, இவன் அவரை அடையான், யார, ஆச்சாரியனை போய் அடைஞ்சு என்ன சொல்றான், ராஜா வச்சனம் அப்ரவீத், ராஜாவான இவன் சொல்றான், யார் ராஜான்னு இப்ப சொல்லிட்டான் தெளிவா சஞ்சயன். என்ன பண்ணிட்டாரு, ராஜா நம்ம ராஜா இருக்காருல்ல அவர் சொல்றாரு, துரியோதனன் சொன்னார்னு சொல்லிட்டார் ஃபர்ஸ்ட், இப்ப என்ன சொல்றாரு, ராஜா வச்சனம், துரியோதன் சந்தேகமே இல்ல, அவர் தான் இப்பவும் ராஜா அவர் சொல்றாரு அப்படின்ட்டு. அப்போ தத்ர பாண்டவானாம் திருஷ்ட பய சம்பாவனையா அப்பி நாஸ்தி அதிர்ஷ்ட பயம் தூ பிராந்தியா அர்ஜுனஸ்ய உற்பன்னம் பகவதா உபசமம் சமிதம் இதி பாண்டவானாம் உத்கர்ஷ தூ சப்தேன யோத்யதே. திருஷ்ட்வா து பாண்டவா நீக்கம் சொன்னார்ல, தூ அப்படிங்கறது நிச்சயமாக சாமான்யமான அர்த்தத்துல சொல்லுவோம். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க தத்ர பாண்டவானாம் திருஷ்டபய சம்பாவனை அப்பி, பாண்டவர்கள் இப்படி பாக்குறாங்க, தார்மிகர்கள் அவங்க இந்த பக்கம் பாக்குறாங்க, அந்த பக்கம் இத்தனை பேர் சாவாங்களாப்பா அப்படின்னு, அவங்களுக்கு அந்த தர்மம் அந்த பாபம் உண்டாகும் அப்படிங்கிற பயம் இருந்தா கூட, ஹிம்சா அப்படிங்கிற பயம் இருந்தாலும் கூட அதுக்கு வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் கூட நாஸ்தி அதிர்ஷ்ட பயம், அவங்களுக்கு அதிர்ஷ்ட பயம் எது, இங்க தர்மக்ஷேத்திரத்தான குருக்ஷேத்திரத்துல வந்து பண்ண போறோமே அப்படிங்கிற அந்த அதிர்ஷ்ட பயம் உண்டாகாது. ஏன் அப்படின்னா, தூ பிராந்தியா அர்ஜுனஸ்ய உற்பன்னம் பகவதா உபசமித்தம் இது, அது மாதிரி அர்ஜுனனுக்கு உண்டானா கூட அது பகவான் அதை வந்து நீக்கிடுவார், நீக்கிட்டார், பிராந்தியினால உண்டானா கூட அது பகவான் நீக்கிட்டாரு அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு இத்தி பாண்டவானாம் உத்கர்ஷஸ்து சப்தேன, பாண்டவர்கள் பகவான், பாண்டவர்கிட்ட பகவான் இருக்காரு, பாண்டவர்களோடு பகவான் இருக்கார் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு, அவங்க மேன்மையான நிலையில் இருக்காங்க அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு தூ அப்படிங்கிற அந்த சப்தத்தை பிரயோகம் பண்றாரு.
நிச்சயமாக அப்படின்ட்டு. சோ புத்திர கிருத ராஜ்ய பிரத்யர்ப்பண சங்கையா தூ மா கிளானி கிளாசீரிதி ராஜானம் தோஷயித்தும் துரியோதன தௌஷ்ட்ரியே தௌஷ்ட்ரியம் ஏவ பிரதமதோ வர்ணயதி திருஷ்டுவா இதி. அப்போ சொப்புத்திர கிருத ராஜ்ய பிரத்யர்ப்பண சங்கையா, அவர் என்னத்து கேட்டாரு, நம்ம பசங்க இங்கே அங்க போறாங்க, பாண்டவ பசங்களும் வராங்க, தர்மக்ஷேத்திரத்தில் போயிட்டு அவங்களுக்கு ஏதோ மனசு மாறிடுத்துனா, பாண்டவர்களுக்கு மாறல, அவங்க கிட்ட ராஜ அவங்க மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது அதிர்ஷ்ட பயம் இருந்ததுன்னா கூட கூட கிருஷ்ணன் இருக்கார், அவர் நீக்கிடுவார், அதனால அதை பத்தி கவலை இல்லை. என் பையன் அவன் பாவி தான், என்ன கொஞ்சம் புத்தி வந்து கொடுத்துனா சொல்ல முடியாதே. அப்போ அப்படின்னு சொல்லி கேட்டா, சோபுத்திர கிருத ராஜ்ய பிரத்யர்ப்பண சங்கையா தூ மா கிளாசி, அவன் கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு நீ வருத்தப்படாத, அதெல்லாம் கொடுக்க மாட்டான் அவன் பிள்ளை, அவ்வளோலாம் நல்லவன் ஆக மாட்டான். அதனால ராஜானம் தோஷித்தும், அதனால ராஜாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக துரியோதன தௌஷ்டம் ஏவ, துரியோதன் என்ன பண்ணா அவன் பார்த்தான்ல அந்த பாட்டான் அப்படிங்கிற அந்த தௌஷ்டம், தௌஷ்டம் அப்படின்னா துரியோதனன் எவ்வளவு துஷ்ட, துஷ்டஸ்ய பாவக அப்படின்னு அர்த்தம், துஷ்டஸ்ய பாவக, துஷ்டனான அவனுடைய நிலை, அவன் என்ன பண்றான், தௌஷ்டம் ஏவ, அவன் துஷ்டன் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு, அவனுடைய துஷ்டத்தன்மையை காமிக்கிறதுக்கு என்ன பண்றாரு, பிரதமத்தோ வர்ணயதி திருஷ்டுவாய்த்தி, அதை வந்து காமிக்கிறார், திருஷ்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க காமிக்கிறார். பாண்டு சுதானாம் அநீக்கம் சைன்யம், பாண்டவ திருஷ்டுவா து பாண்டவ அநீக்கம், பாண்டவ அநீக்கம், பாண்டவ அப்படின்னு சொல்லி சொன்ன பாண்டு சுதா, பாண்டவ பாண்டவ அப்படிங்கிற அந்த பிரயோகம் என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா பாண்டுவின் மகன் அப்படிங்கிறது, அந்த அர்த்தத்துல என்ன சொல்லிருக்கு, திருஷ்டுவா து பாண்டு சுதானாம் அநீக்கம், பாண்டுனுடைய மகனுடைய அநீத்தம், அணிக்கம் அணிக்கம்னு சொல்லி சொன்னா சைன்யம், அணிக்கம்னு சொல்லி சொன்ன என்னது சைன்யம், சேனை, என்ன வகையான வியூகத்தை பண்ணிருக்காங்களோ அந்த வியூகத்தை பார்த்துட்டு திருஷ்ட தியும்னாபிஹி ஸ்தாபிதம் திருஷ்டுவா, திருஷ்ட தியும்னன் தான் அங்க வியூகத்தை அமைச்சிருக்கான், அந்த அமைச்ச வியூகத்தை பார்த்துட்டு சாக்ஷுஷ ஞான விஷீகிருத்திய பார்த்துட்டுன்னு சொன்னா என்ன அர்த்தம், கண்களுக்கு கண்கள் மூலமாக அறிவை அடைந்து, கண்களுக்கு விஷயமாக்கி, அதை திருஷ்டுவான்னது கண்களுக்கு விஷயமாக்கி, கண்கள் மூலமாக அதனை அறிந்து, ததா சங்கிராம உத்தியம காலே ஆச்சாரியம், அப்போ சங்கிராம உத்தியம காலே, சங்கிராம உத்தியம காலேன சண்டை ஆரம்பிக்கிற அந்த சமயத்துல ஆச்சாரியம், ஆச்சாரியம் யாருன்னா துரோணம், துரோணானா துரோண நாமானம், துரோணாச்சாரியம் துரோணருங்கிற பெயருள்ள அந்த ஆச்சாரியனை தனுர் வித்யா சம்பிரதாய பிரவர்த்தைதாரம், யாரு துரோணாச்சாரியன், துரோணாச்சாரியன் யார் அப்படின்னு கேட்டா தனுர் வித்யா சம்பிரதாய பிரவர்த்தைதாரம், தனுர் வித்யே சம்பிரதாயத்தை மேன்மைப்படுத்தினவர், நிலைப்படுத்தினவர், அப்படித்தான் அவரை கொண்டே வராங்க. என்ன பண்றாங்க, துரோணர் அங்க ஒரு பெரிய பிராமணர், அவரு குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு கூட வந்து வசதி இல்லை, அவருடைய நண்பர் கூடயே படித்தவர், அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, அவரு ஒரு 10 பைசா தரமாட்டேன் போடான்னு அவமதிச்சுடுறாரு, கூட படித்தவன் சகப்பாட்டி அவமதிச்சு போடுறாரு, அந்த அவமதிச்ச தாங்க முடியாம அங்கேயிருந்து வந்துட்டு இருக்காரு, வந்துட்டு இருக்கும்போது இங்க இந்த குழந்தை எல்லாம் விளையாடிட்டு இருக்கு, பால் வச்சு விளையாடிட்டு இருக்கு, அந்த பால் கிணத்துல விழுந்துடுறது, கிணத்துல விழுந்தா அந்த கிணத்துல இருந்து பால் எப்படி எடுக்கிறதுன்னு பாத்துட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு, தர்பைய வச்சு ஒரு தர்பைக்கு பின்னாடி இன்னொரு தர்பைய போட்டு ஒரு லைனை ஃபார்ம் பண்ணி எடுக்கிறாரு, அப்போ அதை வச்சு பார்த்துட்டு இவர மாதிரி ஒரு வில் வித்தைக்காரன் வேற யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை தன்னுடைய பசங்களுக்கு ஆச்சாரியனா வரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட துரோணாச்சாரியன் சம்பிரதாயத்தை, இது இந்த வில் வித்தை சம்பிரதாயத்தை மேன்மையாக வளர்த்தவர், அவர் உபசங்கிரம்ய, உபசங்கம்ய அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது, அவரை நெருங்கி அவரை அடைந்து அப்படின்னா, ஏன்
அது தனியா சொல்லணும் உபசங்கம்யன்னு சொல்லுங்க. அதான் அங்கதானே போனோம். அது ஒரு ஒரு விஷயம் கவனிங்க. என்ன சொல்லியிருக்காரு, திருஷ்டுவாத்து பாண்டவாணிக்கும் வியூடம் துரியோதனஸ்தா ஆச்சாரியம் உபசங்கம்யா ராஜா வசனம் அப்பிரவியத்து. ஆச்சாரியம் தான் சொன்னார், யாருன்னு சொல்லல. இங்கதான் துரோணர் அப்படிங்கிற பேர் எடுக்கிறது, துரோண நாமானம்னு சொல்லியிருக்கு. அங்க ஆச்சாரியன் தான் சொல்லியிருக்கு. ஏன் ஆச்சாரியன், அது யார், துரோணன் உபசங்கிரம்யம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஆச்சாரம் உபசங்கம்யம் சொல்றதுக்கு துரோணம் உபசங்கம்யம் சொல்ல வேண்டியதானே. ஏன் ஆச்சாரியம் உபசங்கம்யம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க ஒரு நியமம் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆத்மானம் ஆத்ம நாம குரோர் நாம நாமாத் கிருபணஸ்ய, ஆத்ம நாம குரோர் நாம நாம அதி கிருபணஸ்ய. அதே மாதிரி ஸ்ரேய காமோன கிருணீயா ஜேஷ்டபுத்திர கலத்ரஸ்ய கலத்ரஸ்ய, ஸ்ரேய காமஹ ந கிருணீயாத் ஜேஷ்டபுத்திர கலத்ரஸ்ய. அப்போ ஸ்ரேயக்காமஹ ந கிருணீயாத், மேன்மை அடைய விரும்புவன் அடைய ஏற்கக்கூடாது. எதை ஏற்கக்கூடாது, ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆத்மநாம தன்னுடைய பெயரை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி குருவர் நாம குருவனுடைய பெயரை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பயங்கர கேவலமான அதிக்கிரமணசி அப்படின்னு சொல்லி சொன்னா, ரொம்ப கொடூரமானவனா இருக்கான்ல இங்கிலீஷ்ல மீன் அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப கொடுமையான புத்தி, கேவலமான புத்தி உள்ளவன் இருக்கான்ல, அவன் பேர் எடுக்கக்கூடாது. ஜேஷ்ட புத்திரன் மூத்த மகனுடைய பேர் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி கலத்ரசிச்ச மனைவி கணவன் அவங்களுடைய பேரை எடுக்கக்கூடாது. மனைவி கணவனுடையது, கணவன் மனைவியினுடைய பேர் எடுக்கக்கூடாது, நேரடியா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கணவனுடைய பேரை மனைவி எடுக்கக்கூடாது அப்படிங்கறது மாத்திரம் தான் வச்சிருப்பாங்க. இது மனைவி பேரை கூட கணவன் எடுக்கக்கூடாது அப்படிங்கறதும் நியமம் இருக்கு. அதனாலதான் வீட்டுக்காரம்மா இருக்காங்கல்ல அப்படின்னு பொதுவா பொதுப்படையா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு காரணம் இதுதான், கணவன் பேரை மனைவியும் மனைவி பேரை கணவனும், மூத்த மகன் பேரையும் இந்த கேவலமான இருக்கிறவங்க பேரையும், அதே மாதிரி குருவோடைய பேரையும், அதே மாதிரி தன்னுடைய பேரையும். ஏன்னா தன் பேரை நான் அப்பப்ப எடுத்துட்டே இருந்தேன் வச்சுக்கோங்க, அகங்காரம் தான் வரும். அதே மாதிரி கேவலமான பேர் எடுத்தோம்னா, அப்பப்ப எடுத்து சொல்லிட்டே இருந்தோம்னா, அவனுடைய அந்த கெட்ட குணம் தான் புத்தியில திருப்பி திருப்பி பதியும். குருவோட பேரை மரியாதைக்கு நிமித்தமா அவர் பேரை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. இப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு நியமம் இருக்கு. அந்த மாதிரி இங்க மேன்மையானவர்கள் வந்து அவங்க பேர் எடுக்க மாட்டாங்கனால ஆச்சாரியம் உபசங்கம்யா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் புதுப்படையா சொல்லிட்டார். ஆச்சாரியன் நடந்து எந்த ஆச்சாரியன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா அதுக்காக சொல்றாரு, துரோண நாமானம் அப்படின்ட்டார். துரோணங்கிற பெயருள்ள ஆச்சாரியன் அவரை அடைஞ்சிட்டு என்ன பண்றாரு, ஸ்வயம் ஏவ உபசங்கம் எனக்கு சொன்னார்னா, ஸ்வயம் ஏவ தத் சமீபம் கத்வா நதோ சமீபே தாம் ஆகூய தம் ஆகூய ஆச்சாரியம் உபசங்கம்ய உபசங்கம்ய, அவர் நெருக்கத்தில் நன்றாக அடைந்து அவரை நெருங்கி. அதில் தனியா சொல்லணும் அப்படின்னா, யார் இவரு ராஜா, அவர் யாரு, இவருடைய ஆச்சாரியன் இருந்தாலும் இப்ப யாரு, இவருக்காக சண்டை போட வந்திருக்கிற ஒரு ஆளு, தனக்கு கீழே இருக்கிற ஒரு ஆளு. அப்போ யார் யாரை கூப்பிடணும், இவரு அவரை கூப்பிடணும். ராஜா ஏ அந்த துரோணரை போய் கூப்பிடுமாயா அப்படின்னா வந்தாவணும் அவரு. ஆனா ஆச்சாரியனுக்கு மரியாதை கொடுக்கணும் முதல், இது ஒரு விஷயம். வேற பின்னாடி அவனுக்கு பயம் வேற, அவனுக்கு பயம் வேற வந்துடுத்து இத்தனை கூட்டத்தை பார்த்துட்டு, அதெல்லாம் பின்னாடி சொல்லுவாரு. அதனால என்ன பண்றான், தானே அவர் இங்க கூப்பிடல, தானே அவர்கிட்ட போறான். போயிட்டு ஏதேன பாண்டவ சைன்ய தர்ஷன ஜனிதம் பயம் சூச்சதே, இதனால என்னது, அவனுக்கு பயம் வந்துடுத்து, சைன்யத்தை பார்த்துட்டு பயம் வந்துடுத்து அப்படிங்கறத காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் பயத்துல இருந்து அவனை காப்பாத்துறதுக்காக அப்படின்றத ஆரம்பிப்பாரு. நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.